வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாடா ஐபிஎலோட 17th மேட்ச்க்கான ட்ரீம் 11 டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ட்ரீம் 11 டீம் பிளானர் கொடுக்குற டீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரீசெண்டாக பேக்கப் ஃபீச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் 11 அவைலபிளாக இருக்குது. ஸோ தட் அப்டேட் எடுக்காதவங்க அப்டேட் எடுத்து அந்த பர்டிகுலர் பேக்கப் ஃபீச்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ், ஸோ தட் இப்போ வந்து நம்ம சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்க்குள்ளே போயிட்டோம். போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை த ட்ரீம் பிளானர் அப்படின்ற ஒரு பேனர் இருக்கும். எஸ், உங்களுக்கு இன்னும் இது வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரீம் 11 வந்து 4 டீம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டீம் மேபி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ டெய்லி நான் எடுத்துட்டுருக்கேன். உண்மையிலே இந்த மாதிரியான வீடியோஸ் லைக் ட்ரீம் பிளானர் கொடுக்குற டீம் வீடியோ உங்களுக்கு வேணுமா வேணாமான்றதை மறக்காமல் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து டீம் பிளானருக்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டீம் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஒரு டீம் வந்து ஃபார்ம் பேஸ்டு டீம் வந்து கொடுப்பாங்க, இன்னொன்று வந்து டீம் ஃபோக்கஸ்டு டீம் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபார்ம் பிளேயரை பேஸ் பண்ணி லைக் சென்னை அண்ட் ஆர்ஆரில் இன்ஃபார்ம் பிளேயர்ஸை பேஸ் பண்ணி ஒரு டீம் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து டிஃபால்ட்டாகவே வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து கிரியேட் டீம் பிளான் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் போதும். ஸோ தட் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டீம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு அந்த இன்ஃபார்ம் பிளேயர் பேஸ்டு டீம் வந்து இப்போ கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ யாரெல்லாம் கரெக்டாக இன்ஃபார்மில் இருக்காங்களோ அவங்கள பேஸ் பண்ணி ஒரு டீம் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து மொயின்லி இல்லை, மேபி இன்றைக்கி அவர் வந்து உள்ளே வந்தார் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டீமை வந்து எடிட் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் என்னோடய சைட்லேருந்து வர சஜஷன் ஃபார் திஸ் பர்டிகுலர் டீம் பிளானரோட டீம். எஸ், ஸோ இது வந்து இன்ஃபார்ம் பிளேயர் பேஸ் பண்ணி இருக்கிற டீம். லைக் 5:6 ரேஷியோவில் உங்களுக்கு வந்து டீமை சஜஸ்ட் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து 5 பிளேயர் 6 பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆர்ஆர். ஸோ இந்த டீம் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. மொயின்லியை நீங்கள் யாராவது ஒரு பிளேயர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இன்கேஸ் அவர் பிளே பண்ணார்னா சொல்கிறேன், இல்லைனா அந்த பர்டிகுலர் மொயின்லியை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கப் பிளேயராக வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து ஸ்டாட்னர் வெளியே போயிட்டாரு இல்லைனா ரஹானே வெளியே போயிட்டார் அப்படின்னா மொயின்லி உள்ளே வந்துடுவார். ஸோ தட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரையாரிட்டியும் செட் பண்ணணும் பேக்கப்பில். இந்த மாதிரி பேக்கப் ஃபீச்சரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸும் நிறைய போட போகிறோம். இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான சேஞ்சஸ் நீங்கள் உங்களோட இன்ஸ்டிங்கை பேஸ் பண்ணி சேஞ்சஸும் பண்ணிட்டு இந்த டீமை நீங்கள் வந்து பிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட் டீம் ஃபோக்கஸ்டு டீம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையை பேஸ் பண்ணி ஒரு டீம் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து சேப்பாக்கில் நடக்க போகுது, ஸோ தட் சென்னைக்கு ஃபேவராக அந்த மேட்ச் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் விளையாடலாம். சென்னை பேஸ்டு டீம் வந்து இப்போ நம்ம வந்து டீம் பிளானர் என்ன கொடுக்குது அப்படின்றத பார்த்தலாம். கிரியேட் டீம் பிளானை கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை பேஸ்ட், அதாவது சென்னையிலேருந்து நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ 6 பிளேயர்ஸ் இருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கேயும் வந்து மொயின்லி இல்லை, மேபி டீம் பிளானர் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் யார் விளாண்டாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி எடுக்குதா என்னன்னு தெரியல. லாஸ்ட் மேட்ச்சில் மொயின்லி இல்லாதனால அவர் வந்து இந்த டீமில் இல்லை. ஸோ தட் மொயின்லி உண்மையிலே உங்களுக்கு விளாடுவாருன்னு தோணுச்சு அப்படின்னா, ஏன்னா சென்னையில் கண்டிப்பாக விளாடுவாருன்னு தோணுது, அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ நீங்கள் பேக்கப் பிளேயர் அழகாக வச்சிட்டீங்க மொயின்லி அப்படின்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கப் பிளேயர்ஸை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஃபார் அ டீம். எஸ், ஸோ இந்த டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் 5 பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆர்ஆர் வந்திருக்காங்க, அண்ட் தென் 6 பிளேயர்ஸ் ஃப்ரம் சென்னை. ஸோ இந்த டீமை வந்து உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான எடிட்ஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணலாம். இது வந்து செகண்ட் டீம். தேர்ட் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர் பேஸ்டு டீம். எஸ், ஸோ ஆர்ஆர்லேருந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர் பேஸ்டு டீம் ஃபோக்கஸ் டீம் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ஆர்ஆர் பேஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து 7 பிளேயர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், 7 பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆர்ஆர், 4 பிளேயர்ஸ் ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இல்லை, சென்னையில் 4 பிளேயர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களான்னு ஒரு குவெஸ்டின் மார்க் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஆர்ஆர்லேருந்து ஒரு பிளேயரை தூக்கிட்டு சென்னையிலேருந்து ஒரு போலரை நீங்கள் இன்செர்ட் பண்ணலாம் அப்படின்றதா என்னோட சஜஷன். அதே மாதிரி மொயின்லியும் வந்து நீங்கள் எந்த பிளேயருக்கு சூஸ் பண்ணி மாற்றிக்கிறீங்களோ மாற்றிக்கோங்க, இல்லைனா பேக்கப் பிளேயராக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் தேர்ட் டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா பிக் திஸ் டீம் கொடுத்து நீங்கள் உங்களோட நியூ டீமாவோ இல்லை ரீப்ளேஸ் பண்ணியோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இந்த டீமை. எஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ்டு டீம். ரெண்டு டீமுக்கும் பேலன்ஸ்டாக ஒரு டீம் வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறாங்க ட்ரீம் பிளானர், சாரி டீம் பிளானர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5:6 ரேஷியோவில் அந்த பர்டிகுலர் டீம் வந்து இருக்குது. ஸோ இந்த டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் மேஜராக அவங்க சூஸ் பண்ணுற பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரித்து இருக்காரு, ரகானே இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, ஸ்டாட்னர், இவங்க 4 பிளேயர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தட் நீங்கள் டீமை கிரியேட் பண்ணும்போது வேறு வேறு மாதிரி ட்ரை பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு காம்பினேஷன்ஸில் கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து எல்லாமே இந்த 4 டீமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப் டீம் மாதிரி தான் இருக்குது. நடுவில் இருக்க 2 டீம் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு டீம் ஃபேவராக மேட்ச் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த டீம் ஃபேவராக அந்த மேட்ச் இருக்கோ அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீமை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து விளையாடலாம் ஃப்ரம் டீம் பிளானர். ஸோ இந்த பர்டிகுலர் டீம் வந்து பேலன்ஸ்டு டீம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் இதையும் வந்து எடிட் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸை போட்டு எடிட் பண்ணி சேவ் பண்ணிட்டு நீங்கள் கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணலாம். இதுதான் வந்து 4th டீம்.
ஸோ இந்த நாலு டீமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையன்றதை மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இருக்கேன். அதுக்கு தான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபேண்டஸி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் காய்ஸ், பை.